படம் ஆக்சுவலி நல்லா இருக்கு பிரதர். என்ன கேட்டால் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் கன்ஃபார்மாக. தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இன்னொன்று என்னன்னா, அந்த பேர் வச்சாலும் அந்த பாட்டு வந்து நல்லா சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு அந்த பாட்டு. அப்புறம் அந்த ஆனந்தராஜ்லாம் நல்லா பெரிய வில்லன்னு, அவருலாம் அவருக்கு பெரிய ரோலே இல்லை படத்தில், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது படத்தில். மற்றபடி ஹீரோயின்னு அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு காமெடியான ஒரு பேர் என்ன, சதீஷா சந்தானம் கூட வருவார், அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஓவராலாக அவர் நல்ல சூப்பர் படம் தான். தியேட்டர் மெட்டீரியல் ஆனால் ரிலீஸ் ஆகிருக்கலாம். டேரக்டருக்கும் ஃபஸ்ட் படம் வர, அவர் கொஞ்சம் சேடாக தான் இருப்பார் ஓடிடியில் வந்து தியேட்டரில் வராமல். ஹலோ ஹால், டிக்கிலோனா ட்ரெய்லர் பார்த்து ரொம்பவே எதிர்பார்த்த பல பேர், பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். ட்ரெய்லர் அட்டகாசமாக இருந்தது. அதில் என்னெல்லாம் காமெடி சீன்ஸ் பார்த்தோமோ அது மட்டும்தான் படத்தில் இருக்கிற காமெடி, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. மூணு சந்தானம் வேறு இருக்காங்க, நிறைய காமெடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ மச் எக்ஸ்பெக்டட் மூவி, மச் அவைட்டட். டே ஒன்லேயே ஆர்வமாக உட்காந்து பார்த்தோம், பட் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங். அது வந்து காமெடி ரொம்ப குறைவாக இருந்தது. நம்ம சந்தானம் படம்னாலே இல்லை, இவ்வளோ காமெடின்ஸ் இருக்காங்கனாலே நம்ம எதிர்பார்க்குறது ஒரே விஷயந்தான், நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏ ஒன் இல்லை பிஸ்கோத்துலேருந்து எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது காமெடி இருக்கும். இதில் காமெடி ரொம்பவே குறைவு தான். ஸ்டோரி லைன் ஓகே, டைம் மிஷின் ட்ராவல் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் ஆஸ் அ மூவி இட்ஸ் ஓகே. பட் காமெடி மூவியாக எதிர்பார்த்தா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிசப்பாயின்மெண்ட். ஸோ சந்தானம் இந்த மாதிரி சீரியஸான ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறது தயவுசெய்து அவாய்ட் பண்ணணும். அவரை நம்ம இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக எட்டனதர் ஹீரோவாக தேவையே இல்லை. நிறைய இந்த மாதிரி ஹீரோஸ் இருக்காங்க. அதோடு இல்லை, நம்ம காமெடியன்ஸ் தான் கம்மியாக இருக்கும், காமெடி மூவிஸ் ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ டிக்கிலோனா நல்ல காமெடி மூவின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். படம் வந்து ரொம்ப காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அந்தளவுக்கு காமெடி இல்லை. இருந்தாலும் படம் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருந்தது. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது, ரொம்ப சுற்றி வளைச்சி இல்லாமல் படம் நல்லாயிருக்கு. சந்தானம் படம்னாலே ஃபஸ்ட்டெலாம் ஒரு காமெடி இருக்கும்ல, இப்போ அவர் டோட்டலாக வந்துட்டு ஹீரோ ட்ராக்கில் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த இது எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சரி இதில் வந்துட்டு மாதிரி நல்லா காமெடி இருக்கும்னு. அந்த காமெடி இல்லை, அது அந்தளவுக்கு பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா முன்னாடி படத்துலலாம் வந்துட்டு அந்த பர்சனை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பர்சன் மீட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் இதில் போயிட்டு அவங்க ரெண்டு மூணு சந்தானம் ஒரே டைம் மீட் பண்ணுற மாதிரிலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். யோகி பாபு கொஞ்சம் கம்மியாக தான் வருவார், ஃபுல்லாலாம் வரமாட்டார். ஆனால் வந்த டைமும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கோம். அவங்க இது ரொம்ப செட் ஆகலப்படும். ஆனந்த்ராஜ்லாம் வந்துட்டு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லோரும், ஆனால் அந்தளவுக்கு இது இல்லை, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை படத்தில். நெகட்டிவ்னால் வந்து என்ன சொல்கிறது, சந்தானம் படம்னா காமெடிக்குன்னு வருவோம். ஸோ அந்த காமெடிக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மியூசிக் அந்த பாட்டு வேறு லெவல் வரும், சம பாட்டு. அந்த ஒரு பாட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் படத்தில். பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது, பக்காவாக வந்தது, கம்மியாக பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது படத்தில். படம் பார்க்கலாம், எல்லோரும் ஒன் டைம் பார்க்கலாம். ஆ, அது நல்லா அவர் காமெடி பண்ணியிருப்பார். ஆ, அவர் நல்லா காமெடி பண்ணியிருப்பார். என்ன ப்ரோ, என்ன நீ இன்ன இன்னும் பைத்தியம் தான் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறேன். அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். அது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா போவோம் அந்த படத்தில். அதுதான் மெயின் காமெடின்னு சொல்கிறாங்க. ஆ, அது பண்ணியிருக்காங்க நல்லா. அது ஆக்சுவலி சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, சந்தானமே போயிட்டு வர மாதிரி. அதே மாதிரி கிளைமேக்ஸும் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஒரு இப்போ போகிற நிறைய ஓடிடியில் வர படம்லாம் கிளைமேக்ஸில் தான் நிறைய சொதப்பி வைப்பாங்க. படம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஒரு எண்டிங் ப்ராப்பராக இல்லாமல் முடிப்பாங்க. இதில் அது நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர் எண்டிங்கோடு முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸு. அது நல்லாயிருக்கு ஆக்சுவலி. டைம் ட்ராவலும் கரெக்டாக அங்கே போயிட்டு வந்து அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பக்காவாக புரியுது, பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த டைம் ட்ராவல் கான்செப்டை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் யோகி பாபு கேரக்டர் ஓகே. அது ஆனந்தராஜா இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதான் ஆனந்தராஜ் முனிஷ்காந்த் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேர் கேரக்டர் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. மொட்டராஜேந்திரன் அவர் சும்மா ஒரு ரெண்டு சீனில் வருவார் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. டாக்டராக அவர், அவருக்கும் பெரிய ஒரு கேரக்டர் இல்லை படத்தில், பட் ஓவராலாக நல்லாயிருக்கு. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க சார், அது நல்லா தான் இருக்குது. அந்த கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது. மூணு சந்தானம் ஒரே பாயிண்ட்டில் மீட் பண்ணுறது, ஒருத்தர் மேரேஜை ஸ்டாப் பண்ணவும் ஒருத்தர் கண்டினியூ பண்ண போகிறதும், அதுக்காக போகிற இன்னொரு சந்தான ரோல், அதெல்லாம் வந்து லாஜிக்கலி கரெக்டாக தான் இருக்குது. பட் நாம் அதை அவர்கிட்ட எதிர்பார்க்கல இல்லையா. நாம் எதிர்பார்த்தது ஒரு காமெடியனுடைய காமெடி மூவி, சிரிக்க வைப்பாருன்னு பார்த்தா இதெல்லாம் வந்து நிறைய அந்த விதத்தில் இது டிசப்பாயிண்டிங் தான். லாஜிக்கலி ஓகே, குட் டைரக்ஷன், ஸ்டோரி வைஸ்லாம் எதுவும் சொதப்பெல்லாம் இல்லை.
அதெல்லாம் ஓகே தான். பட் காமெடி மட்டும் இருந்திருக்கலாம், யோகி பாபு இருக்காரு, ஆனால் சிரிக்க வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இல்லை. அதில் ரொம்ப மோசம் சார், யுவன் சங்கர் ராஜான்னு மச்சு எக்ஸ்பெக்டட் தான், பட் ஒரு சாங் கூட இல்லை. பட் அது ஓகே, நமக்கு சந்தான மூவியில் சாங்ஸை நம்ம எதிர்பார்க்கல. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவும் டிசப்பாயிண்டிங் தான், சொல்லிக்கிற மாதிரி சாங்ஸ் இல்லை, தட்ஸ் ஆல் ரைட். பட் ப்ராப்ளம் என்னென்னா இட்ஸ் அ வெரி ஆர்டினரி மூவி, அவ்வளோதான். தேங்க்யூ. நீங்கள் படம் ஃபுல்லாக நிறைய காமெடிஸ் இருக்குது, ஜெயில் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது, அப்புறம் அந்த டைம் ட்ராவல் பண்ணி அவங்க பாஸ்ட்டுக்கு அனுப்பும்போது இந்த முனிஷ்காந்தெல்லாம் தப்பான இடத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல இருந்து, அதெல்லாம் நல்லா சின்ன சின்ன காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது செம்மையாக இருந்தது ப்ரோ. ஆனால் ஆக்சுவலி இப்போ நல்லா இருந்தது அந்த சந்தானம், ஆனால் அது அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறது, ஃப்யூச்சர் பாஸ்ட்டு போயிட்டு மாற்றிட்டு வந்துடுவார், இந்த இந்த ப்ரெசன்ட் நல்லா இருக்கணும்ன்ட்டு. அங்கே வந்து பார்த்தா அது இன்னும் மோசமாக இருக்கும், அந்த பாய் பெஸ்டின்னு ஒருத்தன் வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுவான், அதுக்கப்புறம் திருப்பியும் போய் மாற்றிடுவார். அது அதான் நல்லா காட்டியிருப்பாங்க, ஃபியூ பாஸ்ட்டு போயிட்டு ப்ரெசண்ட்டை மாற்றிடுவார், அதுவும் பிடிக்கலன்ட்டு மறுபடியும் பாஸ்ட்டு போயிட்டு கரெக்டாக மாற்றிட்டு வந்துடுவார். அது ஆனால் பக்காவாக எடுத்திருக்காங்க, அதுதான் ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கொடுக்காமல் நல்லா புரிகிற மாதிரி அந்த கான்செப்டை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் மெயினாக சொல்ல போனோன்னா அந்த என்ன சொல்கிறது, மைக்கேல் மதன காமராஜ் பாட்டு வரும்ல பேர் வச்சாலும், அது சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு செமையாக இருந்தது, டான்ஸாக இருக்கட்டும் அந்த சாங்கே செம்மையாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பார்த்து மற்றபடி எல்லாம் சூப்பர் தான், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சொல்லதாக இல்லை, அது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நெகட்டிவ்னா அதான் அந்த ஆனந்தராஜ் கேரக்டர்லாம் அவரெல்லாம் பெரிய இல்லைன்னா அவரெல்லாம் இப்போ காமெடி நடிக்கிறாரு அதுக்குன்ட்டு இவர் இந்த படத்தில் அவர் இருந்திருக்கானு எனக்கு தோணுது. பட் யூஸ் பண்ணல கொஞ்சம் பெருசாக, அவரை பண்ணியிருக்கலாம் கொஞ்சம், அவரை யூஸ் பண்ணியிருக்கலாம். மொட்டை ராஜேந்திரனும் பெருசாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி, அவரோட கேரக்டர் அந்த டாக்டர் கேரக்டர் பெருசாக இல்லை, ஒரு ரெண்டு சீன்ஸில் தான் வரும், அவ்வளோதான். கொஞ்சம் முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாம் இவங்களை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அது பண்ணல, அதுதான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக எனக்கு தோணுது. அது நல்லா இருந்தது, அவருக்கு கரெக்டாக அவர் வந்து அவருக்கான என்ன சீனோ அதை கரெக்டாக அவர் பண்ணியிருப்பார் ஹர்பஜன் சிங், அது சூப்பராக இருந்தது. உண்மையிலே எக்ஸ்பெக்ட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹர்பஜன் இருக்காரு எனக்கு தெரியல, பார்த்ததும் நல்லா ஒரு எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஹர்பஜன் சிங்கோட கேரக்டர் நல்லா இருந்தது, அவருக்கு தேவை அவரோட ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தது அந்த படத்தில். ஹர்பஜன் கண்ணது ஓவராலாக படம் சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தேட்டர் மெட்டீரியல் தான், தேட்டரில் வந்திருந்தால் இன்னும் செமையாக இருந்திருக்கும், அதான் ஓடிடியில் வந்துருச்சு, பரவாயில்ல.